அண்மையில் நடைபெற்றிருக்கக்கூடிய உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தலில் ஒரு மிகப்பெரிய வெற்றிய வரலாற்றில் பதிவாக வேண்டிய ஒரு மிகப்பெரிய வெற்றிய இதுவரையில் நாமே இப்படிப்பட்ட வெற்றியை பார்த்ததில்லை. 99% இந்த உள்ளாட்சி தேர்தலில் நாம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். ஆக அந்த வெற்றி பெற்றிருக்கக்கூடிய உள்ளாட்சி பிரதிநிதிகள் இதை மனதிலே வைத்துக் கொண்டு தன்னுடைய கடமையை நிறைவேற்றிட வேண்டும். நம் மீது மக்களுக்கு எந்த அளவிற்கு நம்பிக்கை இருக்கிறது என்பதற்கு இந்த வெற்றிதான் நமக்கு சாட்சியாக அமைந்திருக்கிறது. நாம் எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, தொடர்ந்து மக்களுக்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம், பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம், கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் கடந்த காலத்தில் உள்ளாட்சி அமைப்பினுடைய தேர்தலை நடத்தாத காரணத்தால் தான் மக்கள் பல துன்பங்களுக்கு இன்னல்களுக்கு ஆளாக்கப்பட்டார்கள் என்பது எல்லோருக்கும் நல்லா தெரியும். அதனாலதான் நாம் எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் கிராமம் கிராமமாக சென்றோம், கிராம சபை கூட்டங்களை நடத்தினோம், மக்கள் சபை கூட்டத்தை நடத்தினோம், தண்ணீர் பஞ்சம் ஏற்படக்கூடாது என்று தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் சென்று எல்லா கிராமப்பகுதிகளுக்கும் சென்று நீர்நிலைகளை தூர்வாரினோம். எதிர்கட்சியாக இருந்தாலும் திமுக தான் ஆட்சியில் இருக்கு என்று மக்கள் உணரக்கூடிய வகையில் நாம் அந்த பணியை தொடர்ந்து நிறைவேற்றினோம். புயல் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டப்போ முதலில் ஓடி சென்று மக்களுக்கு பணியாற்றக்கூடியவன் தான் திமுக. இப்படி மக்களோடு மக்களாக இருந்து பணியாற்றிய காரணத்தால் தான் நம் மீது சொல்லப்படக்கூடிய பொய் பிரச்சாரங்கள், அவதூறுகள் அவைகளெல்லாம் முறியடித்து இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறோம். மக்கள் நம் மீது நம்பிக்கை வைத்து இந்த வெற்றியை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். நமக்கென்று ஏதாவது ஆபத்து என்று சொன்னால் உடனடியாக ஓடி வரக்கூடியவன் தான் திமுக காரன் என்பதை மக்கள் உணர்ந்த காரணத்தால் தான் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னொன்றை இங்கு நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏறக்குறைய ஒரு 2 ஆண்டு காலமாக கொரோனா என்ற ஒரு கொடிய தொற்றிலே சிக்கி நாம் மட்டுமல்ல நாடே இன்றைக்கு அதில் தவித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த கொரோனா காலத்தில் நாம் எதிர்கட்சியாக இருந்தோம். எதிர்கட்சியாக இருந்த நேரத்தில் எதிர்கட்சி தலைவர் என்கிற முறையில் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருந்த அதிமுக ஆட்சி, முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஒரு வேண்டுகோளை வச்சோம். உடனடியாக அரசியலை பார்க்காமல், அரசியல் நோக்கத்தோடு இதை கருதாமல் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கள், இதை எப்படி சமாளிப்பது என்று யோசியுங்கள், சிந்தியுங்கள், அதற்குரிய நடவடிக்கை எடுங்கள் என்று கேட்டால், அங்கிருந்து என்ன பதில் வந்தது என்று கேட்டால், நீங்கள் என்ன டாக்டரா என்று திருப்பி நம்மை பார்த்து கேட்டார். அதற்கு நான் ஒரே ஒரு விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆட்சிக்கு வந்த நேரத்தில் கொரோனா பிடி எப்படி இருந்தது, பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அதை சந்திச்சு அதை சமாளித்து இந்தியாவில் மட்டுமல்ல உலகளவிலேயே கொரோனாவை இன்றைக்கு முழுமையாக கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு விளங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் மக்கள் பணியில் எந்த அளவிற்கு கவனம் செலுத்துகிறோம் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்டில் வைதிக திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய புரோகிதர்களுக்கு அதிகம் கிராக்கி இருக்கோ இல்லையோ, சீர்திருத்த திருத்தத்தை நடத்தி வைக்கக்கூடிய இந்த புரோகிதருக்கு அதிகமான கிராக்கி இன்றைக்கு நாட்டில் ஏற்பட்டிருக்கு. ஆகவே இது இயக்கத்தில் நடக்கிற திருமணமாக, நம்முடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய திருமணமாக நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய பொன்முடி அவர்கள் பேசும்போது குறிப்பிட்டு சொன்னார், தமிழ் பெயர்களை வையுங்கள் என்று அவர் எடுத்து சொன்னார். நான் அடிக்கடி பல கூட்டங்களில், பல விழாக்களில், அது குறிப்பாக திருமண விழாக்களில் தொடர்ந்து நான் அதை எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே நம்முடைய மணமக்களை நான் வாழ்த்துகிற நேரத்தில் அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள், தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்து தாருங்கள், தமிழர்கள் இந்த உணர்வை பெறுங்கள் மாத்திரம் இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய
வீட்டிற்கு விளக்காக நாட்டிற்கு தொண்டர்களாக மணமக்கள் வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.